இந்தியா ஆசிய கண்டத்தின் எந்த திசையில் அமைந்துள்ளது? இந்தியா பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்தின் தென்பகுதி திசையில் அமைந்துள்ளது. இந்தியாவின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? இந்தியாவின் மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 32,87,263 கிலோமீட்டர் ஆகும். உலகின் ஏழாவது பெரிய நாடு எது? உலகின் ஏழாவது பெரிய நாடுன்னா நமது இந்திய நாடு தான். ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடு எது? ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடு இந்தியாவாகும். இந்தியா புவியின் மொத்த பகுதியில் எத்தனை சதவீதம் ஆகும்? இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக சேர்ந்த புவியின் மொத்த பகுதியில் இந்தியாவோட பகுதி பார்த்திங்கன்னா 2.4% ஆகும். ஏனைய ஆசிய பகுதிகளை இந்தியாவிலிருந்து பிரிப்பது எது? இப்போ மற்ற ஆசிய பகுதிகளை இப்போ பாகிஸ்தான் இது மாதிரி நேபாளம் பூட்டான் அது மாதிரி இருக்கிற ஆசிய பகுதிகளை இந்தியாவிலிருந்து பிரிப்பது பார்த்திங்கன்னா இமயமலை ஆகும். வரலாற்று காலத்தில் இந்தியா எவ்வாறு அழைக்கப்பட்டது? வரலாற்று காலத்தில் பார்த்திங்கன்னா பாரதம் ஹிந்துஸ்தான் என அழைக்கப்பட்டது. கிரேக்கர்கள் அதாவது அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்து அப்படிங்கிறத அதாவது சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்த மக்களை அழைச்சது வந்து இந்தியன் அதே வந்து மருவி என இந்தியான்னு மாறிடுச்சு. வரலாற்று காலத்தில் இந்தியா எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா பாரதம் மற்றும் ஹிந்துஸ்தான் என அழைக்கப்பட்டது. இந்தியா ஒரு கண்டம் ஆறு துணை கண்டம் அதாவது இந்தியாங்கிறது ஒரு துணை கண்டம். கண்டத்துக்குரிய என்னென்ன அதாவது பரப்பளவு சமவெளி வளங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப இந்தியா வந்து ஒரு துணை கண்டமாக விளங்குகிறது. ஐரோப்பியர்கள் எந்த சொல்லின் அடிப்படையில் இந்தியா என பெயரிட்டனர்? அவங்க ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னா சிந்து என்ற சொல்லின் அடிப்படையில் தான் இந்தியா என பெயரிட்டனர். இந்தியா எவ்வளவு கிலோமீட்டர் நீள எல்லைகளை கொண்டுள்ளது? சாரி நில எல்லைகளை கொண்டுள்ளது. அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15,200 கிலோமீட்டர் அதாவது எல்லை நம்ம பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பார்டர் பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர். இந்திய நில எல்லைகள் அதாவது அண்டை நாடுகள் ஒன்று இந்திய நிலைகள் நில எல்லைகள் எந்தெந்த நாட்டோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கில் பாகிஸ்தானோடு இருக்குது, வடமேற்கில் ஆப்கானிஸ்தானோட நில எல்லை இருக்குது, வடக்கில் பார்த்தீங்கன்னா சீனா நேபாள் பூட்டான் நாடுகளுடன் நில எல்லையுடன் அமைந்துள்ளது. அதே மாதிரி கிழக்கில் பார்த்தீங்கன்னா வங்கதேசம் மியான்மர் அதாவது பர்மா பழைய பேர் பர்மா அந்த வங்கதேசம் மியான்மர் பகுதிகளுடன் நாடுகளுடன் நில எல்லைகளுடன் காணப்படுகிறது. இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? இந்தியா பார்த்தீங்கன்னா வங்கதேச நாட்டுடன் தான் அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அது எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4,156 கிலோமீட்டர் நில எல்லையை வங்கதேசத்துடன் பகிர்ந்து கொள்கிறது. இந்தியா எந்த நாட்டுடன் குறுகிய நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? இந்தியா பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடன் தான் 106 கிலோமீட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய நில எல்லையை பகிர்ந்து கொள்வது இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுடன். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் கடல் பகுதி எது? இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் கடல் பகுதி பார்த்தீங்கன்னா பாக் நீர் சந்தி ஆகும். இந்தியாவை சூழ்ந்துள்ள கடல்கள் யாவை? இந்தியாவை சூழ்ந்துள்ள கடல்கள் இது நம்மளுக்கே தெரியும். மேற்கே வந்து அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா, தெற்கே வந்து இந்திய பெருங்கடல். இந்தியாவை சூழ்ந்துள்ள கடல்கள் ஆகும். இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளவு? இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர். இதே அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய கடற்கரை மற்றும் தீவுகளை சேர்த்து கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளவு? அதாவது இந்திய கடற்கரை மட்டும் 6,100 இந்த இந்தியாவோட தீவு இதையெல்லாம் சேர்த்து இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 7,516.6 கிலோமீட்டர் ஆகும். ஓர் இடத்தை அறிய உதவுவது அதாவது இப்போ இந்தியா இருக்குன்னா அந்த இந்தியாவை அறிய உதவுவது டேஷ் மற்றும் டேஷ் கோடுகள் ஆகும். இதை ஒரு இடத்தை அறிய உதவுவது அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்கக்கோடுகள் ஆகும். எந்த நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது? இந்தியா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மியான்மர் வங்கதேசம் இலங்கை நேபாளம் பூட்டான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. வங்காள விரிகுடாவில் உள்ள தீவின் பெயர் என்ன? வங்காள விரிகுடாவில் உள்ள தீவின் பெயர் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இதை இப்படி மாற்றி கேட்டால் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எந்த கடலில் உள்ளதுன்னா வங்காள விரிகுடா. அரபிக்கடலில் உள்ள தீவின் பெயர் என்ன? அரபிக்கடலில் உள்ள தீவின் பெயர் லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகள் எந்த கடலில் அமைந்துள்ளதுன்னா அரபிக்கடல் தான். ஆந்திர பிரதேச தலைநகர் எது? ஆந்திர பிரதேச தலைநகர் பார்த்தீங்கன்னா அமராவதி. இப்போ ஹைதராபாத் எந்த ஆண்டு வரை ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிற்கு பொதுவாக தலைநகராக விழும்? இப்போ 2024 வரை பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிற்கு ஹைதராபாத் வந்து தலைநகராக விளங்கும். இப்போ ஆந்திர பிரதேச தலைநகர் வந்து உருவாகிட்டு இருக்கு. அச்சத்தீர்க்க பரவல் படி இந்தியா எவ்வாறு
அமைந்துள்ளது. அதாவது அச்சதீர்க்கன அச்சரேகை தீர்க்கரேகை பரவல்படி இந்தியா எவ்வாறு அமைந்துள்ளதுன்னா, வடகிழக்கு அரைக்கோளத்தில் இந்தியா அமைந்துள்ளது. இந்தியாவில் அச்சத்தீர்க்கரே எதுவரை பரவியுள்ளது? இப்போ இந்தியாவில் அச்சத்தீர்க்கரேகை எதுவரை பரவியுள்ளதுன்னா, 8.4 டிகிரி வட அச்சம் முதல் 37.6 டிகிரி வட அச்சம் வரையிலும், கிழக்கு பார்த்தீங்கன்னா 68.7 டிகிரி கிழக்கு தீர்க்கம் அதாவது குஜராத் முதல், 97.25 டிகிரி அருணாச்சல பிரதேசபுரம் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் அமைந்துள்ளது. இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட், 68.7 கிழக்கு தீர்க்கும் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா குஜராத்து, 97.25 டிகிரி எங்கே முடியுதுன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது அதாவது கிழக்கு தீர்க்கரேகை. புவி ஒரு டிகிரி தீர்க்கரேகையை கடக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு? அதாவது ஒரு டிகிரி நம்ம தீர்க்கரேகையை கடக்க பூமி எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 4 நிமிடம். எது இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது? அதாவது இப்போ இதில் நம்ம பார்த்தா குஜராத் அந்த ஹைதராபாத்தில் வந்து குஜராத் அண்டு அருணாச்சல பிரதேஷ் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால் திட்ட நேரமாக ஒரு நேரத்தை எடுத்துக்கணுங்கிறக்காக மத்திய தீர்க்கரேகையான கிழக்கு தீர்க்கரேகை பேர் தான் மத்திய தீர்க்கரேகை. மத்திய தீர்க்கரேகையான கிழக்கு தீர்க்கரேகையின் தலை நேரம்தான் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ அந்த மத்திய தீர்க்கை அதாவது கிழக்கு தீர்க்கரேகையின் இது பார்த்தீங்கன்னா 82.3.0 தான் வந்து மத்திய தீர்க்கரேகையின் அளவு. இந்திய திட்ட நேரமானது டேஸை விட அதிகம். இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் நேரத்தை விட அதிகம். அதாவது எவ்வளவு அதிகம்னு பார்த்தீங்கன்னா 5:30 அதிகமாக உள்ளது. மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது. அதாவது மத்திய தீர்க்கரேகைனா கிழக்கு தீர்க்கரேகை மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. இந்த மிர்சாப்பூர் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. இந்தியாவின் தென்கோடி பகுதி எங்கு அமைந்துள்ளது? இப்போ நிலப்பகுதியிலனா நம்ம குமரின்னு சொல்லிடுவோம். இந்தியாவின் தென்கோடி பகுதி பிக் மில்லியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள பிக் மில்லியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனையில்தான் இந்தியாவின் தென்கோடி பகுதி உள்ளது. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை எது? இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை பார்த்தீங்கன்னா நம்ம குமரி முனை ஆகும். இந்தியாவின் வடமுனை என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? வடமுனைன்னா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இது இந்திரா கோல் அப்படிங்கிறது என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்திரா கோல் தான் இந்தியாவின் வடமுனை என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மையமாக அமைந்துள்ள கோடு எது? இந்தியாவின் மையமாக அமைந்துள்ள கோடு 23.30 வடாட்சமான கடகரேகை தான் இந்தியாவின் மையமாக அமைந்துள்ள கோடு ஆகும். இந்தியா வடக்கு தெற்காக உள்ள நீளம் எவ்வளவு? இந்தியா பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து தெற்காக உள்ள நீளம் பார்த்தீங்கன்னா 3,214 கிலோமீட்டர். வடக்கு தெற்காகனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை. இந்தியா மேற்கு கிழக்காக உள்ள நீளம் எவ்வளவு? மேற்கு கிழக்காகனா அதாவது குஜராத்தில் உள்ள ரானாப் கட்ச் பகுதியிலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரை தான் மேற்கு கிழக்காக உள்ள நீளம். அது எவ்வளவு நீளம்னு பார்த்தீங்கன்னா 2,933 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவின் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் யாவை? இப்போ இது நம்மளுக்கு தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இப்போ நம்ம 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டாங்க. இது பழைய இதை வச்சு நீங்கள் இதை கொஞ்சம் அப்டேஷன் பார்த்துங்க. இந்தியாவின் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா மாநிலம் 29, 7 யூனியன் பிரதேசங்கள் உள்ளது. இந்தியாவின் வடக்கே அமைந்துள்ள இயற்கை அரண் இது? இந்தியாவின் வடக்கே அமைந்துள்ள இயற்கை அரண்னா இமயமலை. இந்தியா எதன் வழியாக ஐரோப்பிய நாடுகளுடன் வணிகம் மேற்கொள்கிறது? இந்தியா பார்த்தீங்கன்னா சூயஸ் கால்வாய் வழியாகத்தான் ஐரோப்பிய நாடுகளுடன் வணிகம் மேற்கொள்கிறது. இந்தியா எதன் வழியாக ஜப்பான் சீனா ஆஸ்திரேலிய நாடுகளுடன் வணிகம் மேற்கொள்கிறது? இந்தியா பார்த்தீங்கன்னா மலாக்கா நீர் சந்தி வழியாகத்தான் ஜப்பான் சீனா ஆஸ்திரேலிய நாடுகளுடன் வணிகம் மேற்கொள்கிறது. இந்தியாவின் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இது உங்களுக்கு வேணா அப்படி பார்த்துங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓல்டு புக்கில் இருந்தது தான். ஆந்திர பிரதேசம்னா தலைநகர் ஹைதராபாத், அருணாச்சல பிரதேசம் இட்டாநகர், அஸ்ஸாம் வந்து திஸ்பூர் தலைநகர், பீகாருக்கு வந்து பாட்னா, சட்டீஸ்கருக்கு ராய்ப்பூர், கோவாவுக்கு பனாஜி, குஜராத்துக்கு காந்திநகர், ஹரியானா சண்டிகர், இமாச்சல பிரதேசம் சிம்லா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் அண்டு ஜம்மு இருந்தது, ஜார்க்கண்டில் ராஞ்சி, கர்நாடகா பெங்களூர், கேரளா திருவனந்தபுரம், மத்திய பிரதேசம் போபால், மகாராஷ்டிரம் மும்பை, மணிப்பூர் இம்பால், மேகாலயா சிம்லாங், மிசோரம் ஜஸ்வால், நாகாலாந்து கோஹிமா, ஒரிசா புவனேஸ்வர்,
பஞ்சாப், சண்டிகர், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், சிக்கிம், காண்டக், தமிழ்நாடு, சென்னை, திரிபுரா, அகர்தாலா, உத்தரகண்ட் வந்து டோராடூன், உத்தரப்பிரதேசம் லக்னோ, மேற்கு வங்காளம், கொல்கத்தா. இப்போ நம்ம 29 வந்து தெலுங்கானா ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து யூனியன் பிரதேசம்னு பார்த்தீங்கன்னா 7 யூனியன் பிரதேசம் இப்போ இது மாறி இருக்கும். டெல்லிக்கு வந்து டெல்லியே தான் தலைநகர். அந்தமான் நிக்கோபாருக்கு போர்ட் பிளேயர் தலைநகர். சண்டிகர், சண்டிகர் தான் தலைநகர். தாதார் நாகர்வேலி, இதுக்கு சில்வாசா தான் தலைநகர். டாமண்டையூக்கு டாமன் தான். லட்சத்தீவுக்கு கௌரத்தி, புதுச்சேரிக்கு புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரி. இதெல்லாம் வந்து பல இதில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 29 மாநிலங்கள் இருந்தது. இப்போ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து இதாக பிரித்ததுனால உங்களுக்கு இந்த எண்ணிக்கை மாறுபடும். இமயமலை தொடரில் டேஸ் மற்றும் டேஸ் மலைகள் அமைந்துள்ளன. இப்போ இந்துகஸ், காராகோரம் போன்ற மலைத்தொடர்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா இமயமலை தொடரில் காணப்படும் மலைகளாகும். இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது? இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம்ங்கிறது பார்த்திங்கன்னா K2 எனப்படும் காட்வின் ஆஸ்டின் சிகரம் தான் இந்தியாவின் மிக சிறந்த சிகரமாகும். இமயமலையின் மிக உயர்ந்த சிகரம் எது? இமயமலையின் மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். இது நேபாள நாட்டில் உள்ளது. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 8848 கிலோமீட்டர், அதாவது கடல் மட்டத்திலிருந்து இதன் உயரமாகும். இந்தியாவின் அதிக மழை பொழியும் பகுதி, இந்தியாவில் அதிக மழை பொழிவு பெறும் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா சிரபுஞ்சி, இது மேகாலயா மாநிலத்தில் உள்ளது. இந்தியாவில் குறைந்த மழைப்பொழிவு பெறும் பகுதி பார்த்திங்கன்னா தார் பாலைவனம். இந்தியாவின் 6 பெரும் இயற்கை அமைப்புகள் யாவை? இந்தியாவில் என்னென்ன இயற்கை பெரும் பிரிவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமயமலைகள் இருக்குது, 2 பெரிய இந்திய வடசமவெளிகள், பெரிய இந்திய வடசமவெளிகள், 3 பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள், 4 இந்திய பாலைவனம், 5 கடற்கரை சமவெளிகள், 6 தீவுகள். இமயமலைகள் டேஸ் மலைகளாகும். இமயமலைகள் பார்த்திங்கன்னா ஒரு மடிப்பு மலை வகையை சார்ந்த மலைகளாகும். இமயமலை மேற்கில் டேஸ் பள்ளத்தாக்கில் இருந்து கிழக்கே டேஸ் பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர் நீளத்தில் உள்ளது. இப்போ இமயமலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து வர மலை கிடையாது, அதில் இடையில பள்ளத்தாக்கு பீடபூமிகள்லாம் இப்படியெல்லாம் இருக்கும். இமயமலை மேற்கில் பார்த்திங்கன்னா சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து கிழக்கே பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ளது. உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என அழைக்கப்படுவது இமயமலையில் உள்ள பாமீர் முடிச்சா ஆகும். சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இமயமலை அதோட இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இமாலயா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனி உறைவிடமாகும். இமயமலையின் 3 பெரும் பிரிவுகள் யாவை? இப்போ இமயமலையில் பார்த்தீங்கன்னா அந்த இமயமலை வந்து 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு டிரான்ஸ் இமயமலைகள், அப்புறம் 2வது வகை பார்த்திங்கன்னா இமயமலை, 3வது பார்த்திங்கன்னா கிழக்கு இமயமலைகள் அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள். அந்த பூர்வாஞ்சல்னால் பல குன்றுகள் சேர்ந்து பூர்வாஞ்சல் குன்றுகள், அதை வந்து கிழக்கு இமயமலைகள்னு சொல்கிறோம். அப்போ இமயமலையின் 3 பெரும் பிரிவுகள் டிரான்ஸ் இமயமலைகள், 2வது பார்த்திங்கன்னா இமயமலை, 3வது கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் என 3 பெரும் பிரிவுகள் உள்ளன. இமயமலை உருவான விதம், இப்போ ஓல்டு புக்லெலாம் பார்த்திங்கன்னா அந்த 2 நிலப்பகுதி இருக்கும், அதோட தென்பகுதிக்கு வந்து கோண்டுவானான்னு பேர், வடபகுதிக்கு வந்து அங்காரான்னு பேர். இதுக்கு நடுவில் ஒரு டெத்தீஸ் கடல்னு பல காலத்தில் இருந்திருக்கு. அந்த கடல் வந்து இந்த வண்டல் மண் இதெல்லாம் வந்து புவியின் உள்ளீர்ப்பு இதனால் வந்து உள்ளே போயிட்டு அப்படியே அந்த இது மடிப்பு மலைகளாக மேலே வந்திருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையாக உருவாச்சு. அப்போ அந்த பகுதி பேர் என்னங்கிறது தெரிஞ்சுக்க, தென்பகுதிக்கு பேர் கோண்டுவானா, வடபகுதிக்கு பேர் அங்காரா. இந்த இது நடுக்கு இந்த இரண்டுக்கும் நடுவில் இருந்து பார்த்திங்கன்னா டெத்திஸ் கடல். இந்த நிலப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாஞ்சியா அப்படின்னு அழைச்சாங்க. இதான் வந்து இமயமலை உருவான விதமாகும். இந்தியாவின் பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இந்தியாவின் பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் ஆகும். வடக்கு மலைகள் எனப்படும் மலை எது? வடக்கு மலைகள் என அழைக்கப்படும் மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை ஆகும். இமயமலை காஷ்மீர் பகுதியில் டேஸ் அகலத்துடனும் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் டேஸ் அகலத்துடனும் வேறுபடுகிறது. இமயமலை பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்திலும் அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலத்துடனும் வேறுபடுகிறது. டிரான்ஸ் இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதாவது இமயமலை முதல் வகை தான் டிரான்ஸ் இமயமலை. டிரான்ஸ் இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு இமயமலைகள் என்றும், இந்த இதோட மோஸ்ட்லி அந்தோட பகுதி பார்த்திங்கன்னா திபெத்தில் இருக்கிறதுனால திபெத்தியன் இமயமலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ டிரான்ஸ் இமயமலைக்கு பெயர் மறுபெயர்கள் பார்த்திங்கன்னா மேற்கு இமயமலைகள் மற்றும் திபெத்தியன் இமயமலைகள் என்பதாகும்.
டிரான்ஸ் இமயமலை இமயமலையில் காணப்படும் படிமங்கள் பாறை படிமங்கள் எது? அதாவது டிரான்ஸ் இமயமலையில் காணப்படும் பாறை படிமங்கள் அந்த கடல் பகுதி இருந்தனால உயிரின படிமங்களை கொண்ட டெர்சையரி கிரானைட் பாறைகள் தான் அந்த டிரான்ஸ் இமயமலையில் காணப்படும் பாறை படிமங்கள் ஆகும். என்ன பாறை படிமங்கள்னா டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும். டிரான்ஸ் இமயமலையில் காணப்படும் முக்கிய மலைத்தொடர்கள் யாவை? இந்த டிரான்ஸ் இமயமலையில் என்னென்ன முக்கிய மலைத்தொடர்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கர், லடாக், கைலாஸ், காரகோரம் இதெல்லாம் வந்து டிரான்ஸ் இமயமலையில் காணப்படும் முக்கிய மலைத்தொடர்கள் ஆகும். வடக்கு மலையின் பெரிய பகுதி எது? அதாவது வடக்கு மலைனா இமயமலையின் பெரிய பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா இமயமலை. இதுதான் இரண்டாம் வகை. வடக்கு மலையின் பெரிய பகுதி இமயமலை. இது வந்து அந்த பிரிச்சுதல இரண்டாம் வகையாகும். இமயமலை எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? இப்போ நம்ம பார்த்த இரண்டாம் டிரான்ஸ் இமயமலை ஃபஸ்ட்டு, இமயமலை வந்து இரண்டாவது வகை. அந்த இமயமலை பார்த்திங்கன்னா மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பெரிய இமயமலை, அதோட மறுபெயர் பார்த்திங்கன்னா இமாத்ரி. சிறிய இமயமலை, அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மறுபெயர் இமாச்சல். சிவாலிக் இல்லைனா இதுக்கு பேர் வந்து மறுபெயர் பார்த்திங்கன்னா வெளி இமயமலை என்று இமயமலை வந்து மூன்று பகுதிகளாக, அதாவது பெரிய இமயமலைக்கு பேர் இமாத்ரி, சிறிய இமயமலை அதற்கு இமாச்சல், சிவாலிக் அல்லது வெளி இமயமலை என்று இமயமலை மூன்று, அதாவது இரண்டாம் வகை இமயமலை வந்து மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இமயமலையில் குறைவான மழை பெறும் பகுதி எது? இமயமலையில் இந்த மூன்று இதழையும் பார்த்திங்கன்னா குறைவான மழை பெறும் பகுதினா பெரிய இமயமலை. இமாத்திரையில் தான் குறைவான மழை பெறும் பகுதி ஆகும். இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்கள் டேஸில் காணப்படுகின்றன. இப்போ பார்த்திங்கன்னா இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்கள் இமயமலை தொடர்களில் காணப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட், இது இமயமலை. இது வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டு சிகரம் நேபாளத்தில் இருக்குது. கஞ்சன்சங்கா, கஞ்சன்சங்கா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா 800 அது ஆங்கிறது 8 தான், 8586 தான் வந்து கிலோமீட்டர் உயரம் கொண்ட கஞ்சன்சங்கா இமயமலை இந்தியாவில் இருக்குது. கஞ்சன்சங்கா சிகரம் டேஸ் மற்றும் டேஸ் இடையே அமைந்துள்ளது. எந்த இது எங்கெங்கே இடையே கஞ்சன்சங்கா சிகரம் அமைஞ்சுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்சங்கா சிகரம் நேபாளம் மற்றும் சிக்கிம் இடையே அமைந்துள்ளது தான் கஞ்சன்சங்கா சிகரம் ஆகும். இமயமலையில் இரண்டாம் வகை காணப்படும் பனியாறுகள் யாவை? இமயமலையில் பார்த்தீங்கன்னா அதில் காணப்படும் பனியாறு, அந்த இரண்டாம் வகையில் காணப்படும் பனியாறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி மற்றும் சியாச்சின் பனியாறுகள். இதெல்லாம் எப்பவும் வற்றாத பனியாறுகள் காணப்படுகின்றன. உலகின் அதிகமான சிகரங்களை கொண்ட மலைத்தொடர் எது? உலகிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான சிகரங்களை கொண்ட மலைத்தொடர் இமயமலை தொடராகும், இமயமலையாகும். இமயமலை உலகின் 14 உயரமான சிகரங்களில் டேஸ் சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இமயமலை உலகில் 14 உயரமான சிகரங்களில் இமயமலை மட்டும் பார்த்தீங்கன்னா 9 சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இமயமலையின் மத்திய மலைத்தொடர் எது? இமயமலையின் மத்திய மலைத்தொடர் எதுனா சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சல் ஆகும். சிகரம் அவை அமைந்துள்ள நாடு, இப்போ இமயமலையில் என்னென்ன சிகரம் இருக்குது அது அமைந்துள்ள நாடுகள். இப்போ எவரெஸ்ட் பார்த்திங்கன்னா நேபாளத்தில் அமைஞ்சிருக்கு. அதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 8848 மீட்டர் ஆகும். காட்வின் ஆஸ்டின் அல்லது K2, இது நம்ம இந்தியாவோட மிக உயர்ந்த சிகரம். இதோட மீட்டர் உயரம் பார்த்திங்கன்னா 8611 மீட்டர். கஞ்சன்சங்கா, இது இந்தியாவில் அமைஞ்சிருக்கு. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 8586 மீட்டர் ஆகும். மக்காலு, இது வந்து நேபாளத்தில் அமைஞ்ச சிகரம். இதில் இதோட உயரம் பார்த்திங்கன்னா 8481 மீட்டர் ஆகும். தௌலகிரி, இது நேபாளத்தில் அமைஞ்சிருக்கு. இதனோட உயரம் பார்த்திங்கன்னா 8172 மீட்டர் ஆகும். நங்க பர்வதம், இது இந்தியாவில் அமைஞ்சிருக்கிற சிகரம். இதோட உயரம் பார்த்திங்கன்னா 8126 மீட்டர் ஆகும். அன்னபூர்ணா, இது வந்து நேபாளத்தில் அமைஞ்சிருக்கிற சிகரம். இதன் உயரம் பார்த்திங்கன்னா 8078 மீட்டர் ஆகும். நந்தாதேவி, இது வந்து இந்தியாவில் அமைஞ்சிருக்கிற சிகரம். இதன் உயரம் பார்த்திங்கன்னா 7817 மீட்டர் ஆகும். காமெட், இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அமைஞ்ச சிகரம். இதன் உயரம் பார்த்திங்கன்னா 7756 மீட்டர் ஆகும். நம்ச பர்வதம், இது இந்தியாவில் அமைஞ்ச சிகரம். இதன் உயரம் பார்த்திங்கன்னா 7756 மீட்டர் ஆகும். குருள மருத்தாத்தா பார்த்திங்கன்னா நேபாளத்தில் அமைஞ்ச சிகரம். இதனோட உயரம் பார்த்திங்கன்னா 7728 மீட்டர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ உங்களுக்கு உங்களுக்கே தெரியும், ஜாகிரபி எல்லாம் தியரி மாதிரி தான். நீங்கள் ஒரு தடவையோ ஜஸ்ட்டு நான் போடுற வீடியோ பாட்டு புக்கை பார்த்தீங்கனாலும் சரி, புக்கை பாட்டு வீடியோ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு தடவை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கும். அதனால் புவியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியரியாக தான் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் அடிச்சுட்டு போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறிய இமயமலையில் காணப்படும் பாறை வகைகள் யாவை. இப்போ சிறிய இமயமலையில் காணப்படும் பாறை வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறிய இமயமலையில் காணப்படும் பாறை வகைகளாகும். சிறிய இமயமலையில் காணப்படும் மலைகள் யாவை, அதில் பார்த்த மலை வேற. இந்த சிறிய இமயமலையில் காணப்படும் மலைகள் எதுன்னா பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் போன்ற மலைகள் சிறிய இமயமலைகளில் காணப்படுகின்றன. சிறிய இமயமலையில் காணப்படும் கோடை வாழிடங்கள் யாவை. இப்போ நம்ம தெரிஞ்ச கோடை வாழிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறிய இமயமலையில் காணப்படும் கோடை வாழிடங்களாகும். சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் போன்ற கோடை வாழிடங்கள் சிறிய இமயமலையில் காணப்படுகின்றன. கைபர் கணவாய் எந்த இரு நாடுகளை இணைக்கிறது? கைபர் கணவாய்ன்னு நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்துருப்போம். அந்த கைபர் கணவாய்ங்கிறது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளை இணைக்கிறது. போலன் கணவாய் எங்குள்ளது? போலன் கணவாய் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் உள்ளது. இமயமலையின் முக்கிய கணவாய்கள் யாவை? இமயமலையின் முக்கிய கணவாய்கள் எது பார்த்திங்கன்னா காரகோரம் கணவாய், இது எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஜொசிலா சிப்கிலா கணவாய், இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இரண்டு கணவாயும் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. நாதுலா கணவாய், ஜெலிப்லா கணவாய், இது ரெண்டு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிக்கிமில் இருக்கிற கணவாய்களாகும். இமயமலையின் குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்ற பகுதி எதுன்னு சொல்கிறாங்கண்ணா. அதாவது இமயமலையில் குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்ற பகுதி சிவாலிக், அதாவது வெளி இமயமலை மூன்றாம் வகையைத்தான் குடியிருப்புகள் வளர்ச்சிக்கு ஏற்ற பகுதி. அதில் வந்து பார்த்திங்கன்னா டூயர்ஸ் டூன்கள் அப்படிங்கிற பகுதி இருக்கும். அந்த ரெண்டு பகுதி தான் இமயமலையில் குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்ற பகுதி சிவாலிக் அல்லது வெளி இமயமலை. இது வந்து அந்த நம்ம இமயமலை மூன்றாவது தான் பிரிச்சோம்ல, அதில் வந்து மூன்றாம் வகையாகும். சிவாலிக் அல்லது வெளி இமயமலை டேஸ் மற்றும் டிராஸ் வரை இடையே நீண்டு காணப்படுகிறது. சிவாலிக் இமயமலை பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் அஸ்ஸாம் வரை இடையே நீண்டு காணப்படுகிறது. சிவாலிக் அல்லது வெளி இமயமலை கிழக்கு பகுதியில் என்னவென்று அழைக்கப்படுகிறது? அதை வந்து டூயர்ஸ் அப்படின்னு அந்த பகுதி அழைக்கிறாங்க. அதாவது சிவாலிக் வெளி இமயமலை கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சிவாலிக் அல்லது வெளி இமயமலை மேற்கு பகுதியில் என்னவென்று அழைக்கப்படுகிறது? சிவாலிக் அல்லது வெளி இமயமலை பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் டூன்கள் என்று அழைக்கப்படுகிறது. பூர்வாஞ்சல் குன்றுகள் இமயமலையின் எந்த பகுதியில் உள்ளது? பூர்வாஞ்சல் குன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா இமயமலையின் கிழக்கு பகுதியில் உள்ளது. எந்த குன்றுகள் இணைந்து பூர்வாஞ்சல் மலைகள் என அழைக்கப்படுகிறது? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன குன்றுகள் பார்த்தீங்கன்னா டாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயந்தியா, இந்த குன்றுகள்லாம் இணைஞ்சு தான் பூர்வாஞ்சல் மலைகள் என அழைக்கப்படுகிறது. இமயமலை எந்த பருவக்காற்றை தடுத்து வட இந்தியாவிற்கு மழையை கொடுக்கிறது? இமயமலை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து தான் வட இந்தியாவிற்கு மழைப்பொழிவை அதிகமாக கொடுக்கிறது. இமயமலையில் தோன்றும் ஆறுகள் யாவை? இமயமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆறுகள் தோன்றினாலும், அதாவது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற ஆறுகள் இமயமலையில் தோன்றும் ஆறுகளாகும். இமயமலையில் காணப்படும் புனித தலங்கள் யாவை? இப்போ இதில் நம்ம கேள்விப்பட்ட பெயர் தான் இமயமலையில் காணப்படும் புனித தலங்கள் அமர்நாத், கேதர்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி கோவில் போன்ற புனித தலங்கள் இமயமலையில் காணப்படுகின்றன. இமயமலையில் பார்த்திங்கன்னா அந்த நீள்வெட்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் இமயமலைகள் இது வந்து பார்த்திங்கன்னா சிந்து மற்றும் ஜட்லஸ் நதிகளுக்கிடையே அமைந்துள்ளன. அடுத்த வகை பார்த்திங்கன்னா குமாயூன் இமயமலைகள், இது பார்த்திங்கன்னா சட்லஸ் மற்றும் காளி ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ளது தான் குமாயூன் இமயமலைகள். மத்திய நேபாள இமயமலைகள் இது எங்கே அமைஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா காளி மற்றும் திஸ்தா ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ளது தான் மத்திய நேபாள இமயமலைகள். அசாம் கிழக்கு இமயமலைகள் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ்தா மற்றும் திகாங் ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ளது தான் அசாம் கிழக்கு இமயமலைகள். இது வந்து பார்த்திங்கன்னா இமயமலையின் நீள்வெட்டு பிரிவுகளாக இதை சொல்கிறாங்க. வடபெரும் சமவெளிகளில் இந்தியாவில் டேஸ் மாநிலங்களில் பரவியுள்ளது.
இப்போ நம்ம இமயமலை பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வடபெரும் சமவெளி. வட பெரும் சமவெளிகள், வடக்கிந்தியாவில் இருக்கிற பெரும் சமவெளிகள் இந்தியாவில் 7 மாநிலங்களில் பரவியுள்ளது. அப்போ வடபெரும் சமவெளிகள் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் பரவியுள்ளதுன்னா கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா 7. வடபெரும் சமவெளிகள் யாவை? வடபெரும் சமவெளிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா பாபர் சமவெளி, தராய் மண்டலம், பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி அப்படின்ருக்கு. அடுத்தது டெல்டா சமவெளின்னு, இதெல்லாம் சமவெளியாகும். பாபர் சமவெளிங்கிறது பார்த்திங்கன்னா இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல் பரப்பு தான் பாபர் சமவெளி. அதாவது இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல் தான் பாபர் சமவெளி. இதில் பார்த்திங்கன்னா அந்த பெரு மணல் தூள்களில் காட்டுத்துளை இருக்கிறதுனால நீரை வந்து எல்லாம் அது உறிஞ்சிக்கும் இந்த பாபர் சமவெளியில். தராய் மண்டலம், இந்த தராய் மண்டலம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஈரம் கொண்டதுனால காடுகள் நன்கு வளரும், விலங்குகள் வாழ ஏற்ற சூழ்நிலை கொண்டது இந்த தராய் மண்டலம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாங்கர் சமவெளி. பாங்கர் சமவெளிங்கிறது பார்த்திங்கன்னா பழைய வண்டல் மண் படிவுக்கு பேர் தான் பாங்கர் சமவெளியாக உற்பத்தியாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மேட்டு பகுதியில் தான் மோஸ்ட்லி பாங்கர் சமவெளி இருக்கும். இந்த பாங்கர் சமவெளி பழைய வண்டல் மண் படிவு இருக்கிறதுனால இது விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா காதர் சமவெளி. காதர் சமவெளினா பாங்கர்னா பழசுன்னு வச்சுக்கோங்க, காதர்னா புதுசு. காதர் சமவெளிங்கிறது புதிய வண்டல் மண், புதிய வண்டல் மண். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா பெட் நிலம்னு பேர். காதர் சமவெளினா புதிய வண்டல் மண், இதுக்கு மறுபெயர் பார்த்திங்கன்னா காதர் இல்லைன்னா பெட் நிலம்னு பேர். இதில் இருக்கிற மணல், களிமண், அதாவது வளமிக்க மணல், வளமிக்க களிமண், சேறு இதெல்லாம் இருக்கிறதுனால வளமிக்க சமவெளியாக காதர் சமவெளி விளங்குகிறது. டெல்டா சமவெளி, அதாவது காதரை தொடர்ந்து வர சமவெளி தான் டெல்டா சமவெளி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கங்கை ஆற்றின் கடைப்பகுதியில், அதாவது ஒரு 14 கிலோமீட்டர் ஏதோ போட்டு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோட கங்கை ஆற்றின் கடைப்பகுதி தான் டெல்டா சமவெளியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வடபெரும் சமவெளிகள் யாவை, அது என்னென்னங்கிறது பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். வண்டல் பகுதியில் உயர்ந்த நிலப்பகுதி டேஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது இப்போ வண்டல் பகுதியில் உயர்ந்த நிலப்பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ உயர்நிலப்பகுதினா சார்ஸு, சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ்னு பேர். இப்போ சதுப்புனாவே சபின்னு நாவும் வச்சுங்க. இதுக்கு உயர்நிலப்பகுதிக்கு உஷா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஷார்ட்கட் வச்சுட்டிங்கன்னா அது எப்போவுமே மறக்காது. உயர்நிலப்பகுதி சார்ஸு, சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் ஆகும். வட இந்திய பெரும் சமவெளியை பண்புகளை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கலாம்? இப்போ நம்ம வந்து வட இந்திய பெரும் சமவெளியை இது என்னென்ன வகைன்னு பார்த்தோம். இதை பண்புகளை கொண்டு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி மற்றும் பிரம்மபுத்திரா சமவெளி என்று வட இந்திய பெரும் சமவெளியின் பண்புகளை கொண்டு பிரிச்சிருக்காங்க. உப்பு ஏரிகள் டேஸ் சமவெளியில் காணப்படுகின்றன. உப்பு ஏரிகள் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படுகின்றன. அதற்கு உதாரணம் பார்த்திங்கன்னா சாம்பார் ஏரி, இது வந்து ஜெய்ப்பூரில் இருக்கிற, இது வந்து உப்பு ஏரியாக காணப்படுகிறது. ஜட்லஸ், பியாஸ், ராவி ஆறுகளால் ஏற்பட்ட சமவெளி எது? சட்லஸ், பியாஸ், ராவி ஆறுகளால் ஏற்பட்ட சமவெளி பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி ஆகும். கங்கை ஆற்றின் துணை ஆறுகள் யாவை? கங்கை ஆற்றின் துணை ஆறுகள் எதுன்னு பார்த்திங்கன்னா காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கங்கை ஆற்றின் துணையாறுகள் ஆகும். பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது. பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. தீபகற்ப பீடபூமியின், அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சமவெளி முடிஞ்ச பின்னாடி பீடபூமியை பற்றி பார்ப்போம். தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் எது? தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி சிகரம். இதன் உயரம் பார்த்தீங்கன்னா 2695 மீட்டர் உயரம் கொண்டது. ஆனைமுடி சிகரம் வந்து நம்ம ஆனமலையில் இருக்குது. தீபகற்ப பீடபூமி எந்த நிலப்பகுதியின் ஒரு பகுதி? தீபகற்ப பீடபூமி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமயமலையில் பார்த்த கோண்டுவா நிலப்பகுதியின் ஒரு பகுதி ஆகும். தீபகற்ப பீடபூமி டேஸிலிருந்து டேஸ் நோக்கி சரிந்துள்ளது. தீபகற்ப பீடபூமி பார்த்திங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. டேஸ் ஆறு தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது. நர்மதை ஆறு தான் இந்த தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது. அதுக்கு வடப்பகுதிக்கு பார்த்திங்கன்னா மத்திய உயர்நிலங்கள்னு பேர், அதே தென்பகுதிக்கு பார்த்திங்கன்னா தக்காண பீடபூமி என்று பெயர். அப்போ
நர்மதை ஆறு தான் தீபகற்ப பீடபூமியை இரும்பெருவுகளாக பிரிகிறது. வடபகுதிக்கு மத்திய உயர்நிலங்கள், தென்பகுதினா தக்காண பீடபூமியாகும். வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் யாவை? இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அண்டு மேற்கு நோக்கி என்னென்ன ஆறுகள் கலக்குங்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் ஆகும். அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்மதை மற்றும் தபதி. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் ஆகும். ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் எது? ஆரவள்ளி மலைத்தொடரின் உயர்ந்த சிகரம் எதுன்னா குருசிகார். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 1722 மீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உயர்நிலங்களில் காணப்படுகிற ஆரவள்ளி மலைத்தொடரில் இருந்த உயர்ந்த சிகரம் குருசிகார் ஆகும். மேற்கு பகுதியில் மத்திய உயர்நிலங்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் பார்த்தீங்கன்னா மாலவ பீடபூமி என அழைக்கப்படுகிறது. மாலவ பீடபூமியில் பாயும் ஆறுகள் யாவை? இப்போ அந்த மேற்கு பகுதியுள்ள மத்திய உயர்நிலங்கள் பேர் தான் மாலவ பீடபூமி. அந்த மாலவ பீடபூமியில் பாயும் ஆறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பல், பீட்வா, கென், இது அந்த ஆறுகள்லாம் பாய்கின்றன. இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா யமுனியில் கலக்கின்றன. யமுனியில் அந்த யமுனியோட துணையாறுகளாக அதோட கலக்கின்றன. மாலவ பீடபூமியின் கிழக்கு பகுதி டேஸ் என்றும் தொடர்ச்சி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. மாலவ பீடபூமியின் கிழக்கு பகுதிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டல் கண்டு என்றும் அதனுடைய தொடர்ச்சி வந்து பாகல் கண்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ மாலவ பீடபூமியின் கிழக்கு பகுதி பண்டல் கண், அதன் தொடர்ச்சி பாகல் கண்டு என அழைக்கப்படுகிறது. வடகிழக்கு பகுதியில் மத்திய உயர்நிலங்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதாவது வடகிழக்கு பகுதியில் மத்திய உயர்நிலங்கள் பார்த்திங்கன்னா சோட்டா, நாகபுரி, பீடபூமி என அழைக்கப்படுகிறது. இந்த வடகிழக்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் மோஸ்ட்லி எந்த இடத்துல இருக்குன்னா ஜார்க்கண்டின் பெரும் பகுதியில் வந்து வடகிழக்கு பகுதியின் மத்திய உயர்நிலங்கள் காணப்படுகிறது. மத்திய உயர்நிலங்கள் டேஸ் மற்றும் டேஸ் கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது. மத்திய உயர்நிலங்கள் பார்த்தீங்கன்னா இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றதாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீடபூமி. தக்காண பீடபூமி டேஸ் வடிவம் கொண்டது. தக்காண பீடபூமி பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவம் கொண்டதாகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகள் யாவை? இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்கன்னா ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, இந்த மூன்று மலைகளும் அமைந்திருக்கு. இந்த ஆனைமலை, பழனிமலை மற்றும் ஏலக்காய் மலை இந்த மூன்றும் சந்திக்கும் பகுதி தான் ஆனைமுடி சிகரம் என அழைக்கப்படுகிறது. கொடைக்கானல் டேஸ் மலையில் அமைந்துள்ளது. கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா நம்ம பழனிமலையில் அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ மேற்கு தொடர்ச்சியின் மலையின் வடபகுதி பார்த்தீங்கன்னா சயாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. சயாத்ரி என்று மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி அழைக்கப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா பூர்வாதிரி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையின் மற்ற பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா பூர்வாதிரி. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி மலையாகும். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எந்த ஆறுகளால் அரிக்கப்பட்டுள்ளன? இப்போ பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பொன்னாறு, காவிரி போன்ற நதிகளால் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அரிக்கப்பட்டு இடையிடையே பார்த்தீங்கன்னா சில குன்றுகளாக காணப்படுகின்றன. தார் பாலைவனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தார் பாலைவனம் பார்த்தீங்கன்னா பெரிய இந்திய பாலைவனம் என அழைக்கப்படுகிறது. தார் பாலைவனம் எந்த இரு நாடுகளுக்கிடையே இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது? இப்போ தார் பாலைவனம் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது. தார் பாலைவனம் உலக அளவில் எத்தனையாவது பெரிய பாலைவனமாகும்? இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பாலைவனத்திலும் அந்த வரிசைப்படுத்த பார்த்தா தார் பாலைவனம் பார்த்தீங்கன்னா 17வது இடத்தில் உள்ளது. தார் பாலைவனம் உலக அளவில் உப அயன மண்டல பாலைவனங்களில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? அதாவது உலக அளவில் உப அயன மண்டல பாலைவனங்களில் தார் பாலைவனம் 9வது இடத்தில் உள்ளது. தார் பாலைவனம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் தார் பாலைவனம் காணப்படுகிறது. இந்த 2/3 பார்த்தீங்கன்னா தார் பாலைவனம் காணப்படுகிறது. தார் பாலைவனம் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? தார் பாலைவனம் பார்த்தீங்கன்னா மறுஸ்தலி அப்படிங்கிற ஒரு பெயராலும் பாங்கர் அதாவது அரை பாலைவன பகுதிக்கு பாங்கர்னு இரு பெயர்களால் பிரிக்கப்பட்டுள்ளது. மறுஸ்தலி மற்றும் பாங்கர்
என தார் பாலைவனம் பிரிக்கப்பட்டுள்ளது. தார் பாலைவனத்தில் டேஸ் மற்றும் டிராஸ் காணப்படுகின்றன. தார் பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு ஏரிகள் மற்றும் மணல் திட்டுக்கள் காணப்படுகின்றன. இந்திய கடற்கரை சமவெளிகளை எவ்வாறு பிரிக்கலாம்? இந்திய கடற்கரை சமவெளிகளை பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி என இரு பகுதிகளாக பிரிக்கலாம். மேற்கு கடற்கரை சமவெளி டேஸுக்கும் டேஸுக்கும் இடையே அமைந்துள்ளது. மேற்கு கடற்கரை சமவெளி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. மேற்கு கடற்கரை சமவெளி வடக்கில் டேஸ் முதல் தெற்கே டேஸ் வரை நீண்டுள்ளது. மேற்கு கடற்கரை சமவெளி பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் ராணா கச்சு முதல் தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது. மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கிய ஏரியாது எது? மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கிய ஏரி எதுன்னு கேட்டாங்கன்னா வேம்பநாடு ஏரி தான் மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கிய ஏரியாகும். மேற்கு கடற்கரையின் பகுதி இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வடபகுதிக்கு பேர் கொங்கண கடற்கரை, மத்திய பகுதிக்கு பேர் கனரா கடற்கரை, தென்பகுதிக்கு பார்த்தீங்கன்னா மலபார் கடற்கரை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையின் பகுதி. வடபகுதி கொங்கண கடற்கரை, மத்திய பகுதி கனரா கடற்கரை, தென்பகுதி மலபார் கடற்கரை என பிரிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சமவெளி டேஸுக்கும் டேஸுக்கும் இடையே அமைந்துள்ளது. கிழக்கு கடற்கரை சமவெளி பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடா கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. இது பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி எதுவரை பரவியுள்ளதுன்னா மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் ஒடிசா வரை இது பரந்து காணப்படுகிறது. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை எது? நம்ம மெரினா கடற்கரை தான் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை ஆகும். இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி ஆகும். கிழக்கு கடற்கரை பகுதி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ வடப்பகுதி, வட சர்க்காருங்கிறது மகாநதி மற்றும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் தான் வட சர்க்கார் கடற்கரைன்னு பேர். இது சோழமண்டல கடற்கரை. சோழமண்டல கடற்கரைங்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மற்றும் காவிரி நதிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் தான் சோழமண்டல கடற்கரை என பெயர். மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கிய ஏரிகள் யாவை? அதில் பார்த்தீங்கன்னா வேமநாடு ஏரின்னு பார்த்தோம். இதில் மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கிய ஏரிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கு காணப்படுவது தான் சிலிக்கா ஏரி ஆகும். கொல்லேரி ஏரி, கொல்லேரி ஏரி எங்கே காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா கோதாவரி மற்றும் கிருஷ்ணாவிற்கும் இடையே காணப்படுவது கொல்லேரி ஏரி ஆகும். பழவேற்காடு ஏரி, இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா புலிக்காட்டு ஏரி. பழவேற்காடு ஏரி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர எல்லையில் பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கிய ஏரிகளாகும். இந்தியாவில் காணப்படும் தீவு கூட்டங்கள் யாவை? இப்போ கடற்கரை பார்த்தோம், அடுத்தது தீவு. இந்தியாவில் காணப்படும் தீவு கூட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள். நிறைய தீவுகள் இருந்தாலும் இந்த ரெண்டு தீவுகள் தான் தீவு கூட்டங்கள் தான் நல்ல சிறப்பான தீவு கூட்டங்களாகும். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எத்தனை தீவுகளை கொண்டுள்ளது? இப்போ இது பார்த்தீங்கன்னா 572 தீவுகளை கொண்டது தான் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களாகும். லட்சத்தீவுகள் எத்தனை தீவுகளை கொண்டுள்ளது? லட்சத்தீவுகள் பார்த்தீங்கன்னா 27 தீவுகளை கொண்டது தான் லட்சத்தீவுகளாகும். இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை எது? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே செயல்படும் எரிமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாரன் தீவு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் காணப்படும் பாரன் தீவு தான் இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலையாகும். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் டேஸ் மற்றும் டேஸால் ஆனது. அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எப்படி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா புவி உள்ளியக்க விசை மற்றும் எரிமலைகளால் ஆனது தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். லட்சத்தீவுகள் டேஸால் ஆனது. லட்சத்தீவுகள் பார்த்தீங்கன்னா முருகை பாறையால் ஆனது லட்சத்தீவாகும். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் டேஸ் பரப்பளவு கொண்டது. அந்தமான் நிக்கோபார் பார்த்தீங்கன்னா 8249 சதுர கிலோமீட்டர் கொண்டது தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகளாகும். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை எவ்வாறு பிரிக்கலாம்? அதாவது வடபகுதிக்கு பேர் பார்த்தீங்கன்னா அந்தமான், தென்பகுதிக்கு பார்த்தீங்கன்னா நிக்கோபார். அப்போ வடபகுதி அந்தமான், தென்பகுதி நிக்கோபார் என அந்தமான் நிக்கோபார் தீவுகளை நாம் பிரிக்கலாம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாக தலைநகர் எது? அதாவது தலைநகர் எதுன்னு கேட்டாங்கன்னா போர்ட் பிளேயர் தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாக தலைநகர் ஆகும். நிக்கோபாரின் தென்கோடி முனைக்கு என்ன பெயர்? நிக்கோபாரின் தென்கோடி முனைக்கு இந்திரா முனை என்று பெயர். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பிரிப்பது எது?
அந்தமானு மற்றும் நிக்கோபர் இந்த இரண்டு வடபகுதி தென்பகுதி எது பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி கால்வாய் தான் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை பிரிக்கிறது. லட்சத்தீவுகள் டேஷ் பரப்பளவு கொண்டது. லட்சத்தீவுகள் பார்த்தீங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. லட்சத்தீவுகளின் நிர்வாக தலைநகர் இது. லட்சத்தீவுகளின் நிர்வாக தலைநகர் பார்த்தீங்கன்னா காவராத்தி ஆகும். லட்சத்தீவுகளில் மனிதர்கள் வசிக்காத தீவு எது? லட்சத்தீவுகள் மனிதர்கள் வசிக்காத தீவு தான் பிட் தீவுன் பேர். இது வந்து சிறந்த பறவைகள் சரணாலயமாக இந்த பிட் தீவு விளங்குகிறது. லட்சத்தீவு கூட்டங்களை டேஸ் கால்வாய் மாலத்தீவுகளிலிருந்து பிரிக்கிறது. லட்சத்தீவு கூட்டங்களை பார்த்தீங்கன்னா 8 டிகிரி கால்வாய் தான் மாலத்தீவுகளிலிருந்து பிரிக்கிறது. 1973 முதல் எந்த தீவுகள் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகின்றன? அதாவது லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினித்தீவு, இந்த தீவுகள்லாம் சேர்ந்து தான் 1973 முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நியூ 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கு, அண்டு இதில் சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் எடுத்திருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைவிடமும் பரப்பளவும் பார்த்துட்டோம். இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகளை இப்போ பார்த்து முடிச்சுட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா இமயமலைகள் என்னங்கிறத பார்த்தாச்சு, பெரிய இந்திய வட சமவெளிகள் என்னங்கிறத பார்த்துட்டோம், தீபகற்ப பீடபூமிகள் என்னங்கிறத பார்த்துட்டோம், அடுத்தது இந்திய பாலைவனம், அடுத்தது பார்த்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள், இப்போ லாஸ்ட்டாக நம்ம தீவுகள் என்னங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வடிகால் அமைப்பு.